ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்முடைய நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு உயிர் நீர்த்த சுதந்திர போராட்ட தியாகிகள், புரட்சியாளர்கள் மற்றும் எல்லையில் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாது நமது நாட்டுக்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்கள் மற்றும் காவலர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் நாம் இந்தியர் அப்படிங்கிற ஒரு தேசப்பற்று கண்டிப்பாகவே எல்லாருக்குமே இருக்கும். அந்த தேசப்பற்று வருஷத்துல ரெண்டு நாட்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக காணப்படும். அது எந்த நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், இந்த இரண்டு தினங்களும் தேசப்பற்று கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் புத்துணர்ச்சி பெறும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். இந்த ரெண்டு விழாக்களும் தேசிய விழாக்கள். இந்த ரெண்டு விழாக்களும் ஒன்றில் மற்றொன்று வேறுபட்டிருக்கும். இந்த ரெண்டு விழாக்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெண்டு விழாவும் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய இந்திய நாடு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே சுமார் 200 வருடங்களாக அடிமைப்பட்டிருக்கும் போது, நம்முடைய நாட்டின் மீது தேசபக்தி கொண்ட தலைவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் புரட்சியாளர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் சுதந்திர தின விழா நாம் கொண்டாடுகிறோம். அதே மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு கூட நம்மளுடைய நாட்டிற்காக ஒரு அரசியல் அமைப்பு சாசனம் இல்லாமல் இருந்த காலத்துல, நம்முடைய இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் 1950 வருடம் ஜனவரி 26 நாள் அமலுக்கு வந்த அந்த நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இந்த விழாக்கள் ஒவ்வொன்றும் கொண்டாடும் முறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சுதந்திர தின விழா ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள், புரட்சியாளர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு நம்முடைய நாட்டின் பிரதமர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து கோட்டையில் உரையாற்றுவார். அதே மாதிரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைநகரங்களில் முதலமைச்சர் கொடியேற்றுவாங்க, மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொடியேற்றுவாங்க. இந்தியா முழுவதும் இந்த மாதிரி தேசிய கொடிகள் ஏற்றப்படும். சில இடங்களில் அணிவகுப்புகள் நடைபெறும். பல இடங்களில் தேசிய கொடியின் வண்ணங்கள் கொண்ட பட்டங்கள் பறக்கவிட்டு நம்முடைய தேச பற்று பறைசாற்றப்படும். குடியரசு தின விழா இந்த நாளில் நம்முடைய நாட்டின் குடியரசுத் தலைவர் டெல்லியில் உள்ள ராஜ்பாத் என்ற இடத்தில் அணிவகுப்பு மரியாதையுடன் அவருடைய பாதுகாவலர்களுடன் வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அவரால் கொடியேற்றப்படும். இந்த நாளில் மாநிலங்களில் ஆளுநர்கள் கொடியேற்றி வைப்பார்கள். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் டெல்லியில் நடக்கும் இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் உலக தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த வருடம், அதாவது 2020 வருடம், டெல்லியில் நடந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலந்து கொண்டது பிரேசில் நாட்டுடைய பிரசிடென்ட் போல்சனாரோ ஆகும். அதனுடைய இந்திய நாட்டின் முதல் குடியரசு தினமான 1950 வருடம் ஜனவரி 26 தேதி நம்மளுடைய நாட்டிற்கு சீஃப் கெஸ்டாக கலந்து கொண்டது இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் சுகர்னோ அப்படிங்கிற ஒரு தலைவர் தான். மற்றும் இந்த விழாவில் நம்முடைய நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் நடைபெறும். இந்த மேன்மை பொருந்திய ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் நாம் பிறந்ததுக்கு நாம் மிகவும் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த வேளையில் நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இன்னுயிர் கொடுத்த அனைத்து தேச தலைவர்களின் ஆசைப்படி, மதம், இனம், ஜாதி அப்படின்னு சொல்லி சமுதாய பிரிவினைகள் இல்லாமல் ஒற்றுமை உணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் இந்திய நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர தின விழாவில் நாம் உறுதிமொழி எடுப்போம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்.